இது தெரியும் அது தெரியாது, இது தெரியும் அது தெரியாது, இது தெரியும் அது தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தெரியும் அது தெரியாது கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனா கட்டாயமா அதுக்குள்ள போய் பார்த்தோமா அதை பத்தி தெரியுமானா? தெரியாது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கச்சது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் படிக்கிறோம், நமக்கு தெரியும்னு சொல்றோம் இல்லையா, அது கையளவு தாங்க. ஆனா தெரியாத விஷயங்கள் உலகளவு நிறைய இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம தெரியும்னு இருக்கிறோம், ஆனா அது நமக்கு தெரியாது. அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். 60 வயசு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கையில் பெரிய ஸ்மார்ட் ஃபோனுங்க, நல்லா பெருசாக அழகாக ஸ்மார்ட் ஃபோனு. அவனுடைய மகன் வந்து அந்த அம்மா கையில் மொபைலை கொடுத்தம்மா, இது உனக்கு தாம்மா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அது எப்படின்னு ஆன் பண்ணு தெரியாது அவங்களுக்கு. ஒரு படத்தை வந்து போட்டு காட்டுந்தாங்க, இந்த படத்தை பார்த்துட்டுமா 2 மணி நேரம் ஓடும், உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. இந்த அம்மா அப்படியே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே பார்த்துட்டே வராங்க. இந்த பக்கத்து வீட்டுலாம் பார்க்குறாங்க, பாருப்பா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மொபைல் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் படிக்கிற பையன், ஒரு 10th படிக்கிற பையன் அந்த வழியாக வந்தான். அந்த அம்மா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டி என்ன பண்ணுறீங்க? நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையா, சூப்பராக இருக்கு மொபைலு, ஏதுமா இது எனக்கு என் பையன் வாங்கி கொடுத்தான் அப்படின்னாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு அங்கே அப்படி வச்சுக்கிட்டு அவளுக்கு அவங்க சந்தோஷம். அப்படியே இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது, அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறம் வால்யூம் ரொம்ப சத்தமாக இருக்குது. அந்த பையன் சொன்னான், பாட்டி இவ்வளோ சத்தமாக வச்சுருக்கீங்க, சத்தத்தை கம்மி பண்ணுங்க பாட்டி, பக்கத்தில் இருக்கிறவங்களும் டிஸ்டர்பாக இருக்காது அப்படின்னாங்க. ஆ, நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் வந்து இல்லை, போதும் கரெக்டாக இருக்குது சவுண்டு அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக என்னென்னா அவங்களுக்கு எப்படி சவுண்டை கம்மி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அதனால் சரி இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு. சரி பாட்டி போர் அடி, இது வேறு படம் வை பாட்டி அப்படின்னா. அவங்களுக்கு தெரியல, இல்லை இல்லை நல்ல படம் தான் இது, வேணாம் இதே நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ரொம்ப நேரமாக படம் ஓடிச்சு, படம் முடிஞ்சிச்சு, அப்புறம் அப்படியே நிற்கிது ஸ்டில்லில். வந்து பார்க்குறான், திரும்ப பார்க்குறான், அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, அப்படியே வச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு பாருங்க, எனக்கு தெரியாது கொஞ்சம் சொல்லி கொடுப்பா எப்படிப்பா மாற்றணும் அப்படிங்கிற கேட்குற ஒரு மனப்பான்மை இல்லையே பார்த்தீங்களா? இது மாதிரி தாங்க நிறைய விஷயங்களில் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் தெரியாது. ஆனால் மற்றவங்ககிட்ட போய் அதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராது இல்லைங்களா? ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரஸ்டேஜ், ஐயோ இது கூடுமா இவளுக்கு தெரியல அப்படின்னு கேட்டுடுவாங்களே, இது கூடுவா இவனுக்கு தெரியல அப்படின்னு கேட்டுடுவாங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆமாம் நண்பர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. உன்னை பற்றி நமக்கு தெரியுங்க, நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிட்றோன்னு தெரியும், ஆனால் எதுக்காக சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் தெரியாது இல்லையா? இது நிறைய விஷயங்களில் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கை இல்லையா? தெரியாமல் அப்படியே இருந்துட்டு போகிறத விட தெரிஞ்சுக்கிட்டு போகலாமே அப்படிங்கிறது. ஒரு துறையில் நம்ம படிக்கிறோம், அந்த துறையை நம்ம வெல் பெஸ்ட்டாக இருக்கோம், என்னை விட யாருமே இந்த துறையில் பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஆமாங்க, உண்மை தாங்க. ஆனால் அந்த துறையை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி காய்கறி வாங்கணும்னு தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துக்கு, ஒரு ஆன்மீக தளத்துக்கு போனீங்க, அந்த ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. அரசியலில் போனீங்கன்னா அதை பற்றி தெளிவு கிடைக்காது. மருத்துவத்துக்கு போனால் ஒரு டாக்டர் செய்கிற வேலை உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு துறையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குது, இன்னொரு பல துறைகள் அப்படி இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் கூட எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பற்றி பேச போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்குங்க, அதெல்லாம் நான் வந்து படிக்க போகிறேன், படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்போ இது தெரியும் அது தெரியாதுங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் தொடங்குறேங்க. கட்டாயமாக இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாங்க, Fr.Doss Cap யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுங்க. FRDOSSCAP Fr.Doss Cap யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போன்ற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வரும். நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை இது தெரியும் அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியும். அன்பு நண்பர்களே, இது தெரியும் அது தெரியாது என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க Fr.Doss Cap யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் நிறைய வீடியோக்களை, காணொலியை உங்களுக்காக நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் பி வித் மீ அண்ட் சப்போர்ட் மீ.